கூண்டில் அடைத்து வைத்து மக்களை ஆடு மாடுகளைப் போல் திமுக நடத்துவதாக திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குற்றச்சாட்டு. இந்த தேர்தலில் திமுகவிற்கு மக்கள் தக்க பாடம் புகட்ட வேண்டும் என வேண்டுகோள். நீட் தேர்வு ரத்து, ஆட்டோவிற்கு மானியம், சிறு குறு விவசாயிகளுக்கு 10,000 ரூபாய் மானியம் என எதையும் திமுக நிறைவேற்றவில்லை. அமைச்சர்கள் தொகுதியில் முகாமிட்டு பணப்பட்டுவாடா செய்வதாகவும் குற்றச்சாட்டு. மக்களின் வரிப்பணத்தில் கலைஞருக்கு பேனா நினைவு சின்னம் தேவையா என திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கேள்வி. அறிவாலயத்தில் திமுகவின் சொந்த பணத்தில் வைத்துக் கொள்ளட்டும் எனவும் பேச்சு. மக்கள் நலப்பணியாளர்களுக்கு என்றைக்கும் தேமுதிக உறுதுணையாக இருக்கும். ஈரோடு கிழக்கு தொகுதி பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கழக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் உறுதி. சிவசேனா கட்சி சின்னம் விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் தாக்கரே மனு தாக்கல், தலைமை நீதிபதி அமர்வு முன்பு இன்று விசாரணை. திருவண்ணாமலை ஏடிஎம் கொள்ளை வழக்கில் மேலும் இருவர் கைது. கர்நாடக மாநிலம் கோலார் பகுதியில் கைது செய்த தனிப்படை காவல்துறையினர். டெல்லி துணை முதலமைச்சர் மணிஷ் சிசோடியாவை ஊழல் தடுப்பு சட்டத்தில் விசாரிக்க மத்திய உள்துறை அமைச்சகம் அனுமதி. கருத்து பிரிவு மோசடி தொடர்பான குற்றச்சாட்டுக்கு நடவடிக்கை. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மேனகா மீது வழக்கு பதிவு. அருந்ததியினர் குறித்து அவதூறாக சீமான் பேசியதான புகாரில் வேட்பாளர் மேனகாவுக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ். இலவச திருமணம் செய்யும் தம்பதியினருக்கு அரை சவரன் தங்கம். திருமணத்தை நடத்த 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி அரசாணை வெளியீடு. சென்னை அயனாவரத்தில் காவலரை தாக்கிய வழக்கில் ரவுடி கைது. மீண்டும் காவலரை தாக்கிவிட்டு தப்ப ஓடியதால் போலீசார் சுட்டுப்பிடித்தனர். திருவள்ளூர் அருகே ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் தற்கொலை. உடலை கைப்பற்றி காவல்துறையினர் தீவிர விசாரணை.